ட்ரைலர் பார்த்தோம் ப்ரோ, அப்படியே ஏதோ தெலுங்கு படம் மாதிரி பறக்க விடுறாரு. அதே தான் சேம் தான் ப்ரோ. பழைய ரஜினி இல்லை புது ரஜினியாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ்னு அவங்கள போல வேற படம் தான் நல்லா இருந்திருக்கணும். யா வலி தண்ணி வலி. சம மாசாக இருக்கு தீபாவளி. அண்ணாத்த சம மாஸ், அவர் நடித்தாலே மாஸ் சூப்பராக இருக்கும். எல்லாம் கலந்து தான் இருக்குது போல். இது இப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெய்லர் பார்த்தோம் ப்ரோ, அப்படியே ஏதோ தெலுங்கு படம் மாதிரி பறக்க விடுறாரு. அதே தான் சேம் தான் ப்ரோ. தீபாவளிக்கு ஓகே தான் நினைக்கிறேன். பட் என்ன, அதே பழைய கதை தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரே சிஸ்டர் ஃபீலிங்கு அது இதுன்னு தான் வந்துகிட்டு இருக்கு. ட்ரெய்லரில் அவ்வளோ ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த அண்ணாத்த ட்ரெய்லர் பார்த்தேன், ஆனால் நல்லா இருக்குது. பழைய படத்தெல்லாம் கிராஃபிக்ஸ் நிறையா இருக்கும். இதில் அப்படி இல்லை, விவசாயத்தை முன்னிறுத்தி பண்ணிக்கிறாரு. பழைய ரஜினி இல்லை புது ரஜினியாக இதை படத்தை பண்ணியிருக்காரு. இது பொதுமக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க. நம்ம படம் வெள்ளி விழாவை கொண்டாடும் இதில் இருக்குது, நல்லா இருக்குது. கதை வந்து சொல்லலாம். ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னென்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? நல்ல வசனம், அவர் பேச்சு, ஒரு நடைப்பாவனம். பழைய ரஜினி மாரி பண்ணியிருக்கிறாரு. இந்த கிராபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. படம் நல்லா வெள்ளி விழாவை கொண்டாடும், நல்லா ஓடும் படம். அண்ணாத்த ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு படம் பார்க்கும்போது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ரசிகர்களை ரஜினி ஒவ்வொரு படத்துக்கும் தனக்கு தேவையான இதை பூர்த்தி செய்யாமல் இனிமேலாவது இனிமேல் கொண்ட கடத்தில் அவர் ஆன்மீக பணி செஞ்சாலும் சரி, மக்கள் சேவை செஞ்சாலும் அதுக்கு உண்டான நல்ல வழியை செய்யணும். எப்போ பார்த்தாலும் படத்துக்கு மட்டுமே ரசிகர்களை எதிர்பார்ப்பு செய்யாமல் இத்தனை வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே அவர் கூட இருந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறதுக்காக செய்யணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் வேறு, அது ஃபுல்லாக படம் பார்த்தா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஸ்வாசம் பண்ணவர் தான் சிவா தான் பண்ணியிருக்காரு. என்ன இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க ரஜினி? ரஜினிகிட்ட அவர் நடிக்கிறது எல்லாமே எதிர்பார்க்கறது தான் ப்ரோ. அவர் ஸ்டைலே சூப்பராக தான் இருக்கும். அவர் படத்தை அண்ணாதான் எல்லாருமே நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் அண்ணன் தங்கச்சி காம்போ வேறு எப்படின்னு தெரில. கீர்த்தி சுரேஷ் ரஜினி காம்போ புதுசு தான், நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணுறோம் படத்துக்காக, வெயிட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு படத்தை பார்த்து. மேக்ஸிமம் படத்துக்கு தான் அவர் தலைவரை பார்க்கணும் அவ்வளோதான். ரஜினி பார்த்தீங்கன்னா எங்களுக்காக காட்டியிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. ரஜினி தங்கச்சியாக யாருப்போ ஐஸ்வர்யா தானே யார், கீர்த்தி சுரேஷ்னு அவங்கள போல் வேறு படம் தான் நல்லா இருந்திருக்கணும். டெய்லர் சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கார் ப்ரோ. அவர் ஏஜஸ் மாதிரி தெரில, அவர் யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கார். அவருக்கு எந்த ஹீரோயின் படம் நல்லா செட் ஆகும் அவருக்கு. அவர் எப்போவுமே கெத்து தான் ப்ரோ. அவர் அவர் தலைவர் தான். சித்தி சிவா தான் எடுக்கிறாரு. அவர் டைரக்ஷனில் என்ன எதிர்பார்க்குறீங்க? வேதாளம் சிவா இமான் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பட் அந்த சாங் கேட்டால் அவ்வளோ கடுப்பாயிருச்சு ப்ரோ. என்ன எடுத்திருக்காங்க சாங்கு, அவ்வளோ கேவலமாக இருக்கு. பட் எஸ்பிபி வாய்ஸ் கான்னு கேட்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு பாக. இதில் என்னன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்கும் போல். தீபாவளி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லோரும் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு. ட்ரெய்லரில் அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய விறுவிறுப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்கிற விஷயம். அதுதான் அவருடைய தனி ஸ்டைல். இது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் வயது ஆக ஆக இருந்தாலும் அவருடைய அந்த நடை உடை பாவனை எல்லாமே பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. இது காலம் கொடுத்து அவருக்கு ஒரு வரம்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா ஓகே. நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆமாம், இது ஒரு நடிகருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அவரும் கலை சேவை ரொம்ப பண்ணிகிட்ருக்கிறாரு, அதுக்காக கொடுக்கக்கூடிய விருதுங்க. மேற்கொண்டு நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை போதும்? இல்லை, அவங்களுக்கு இருக்கிற இமேஜ் வந்து இப்போ சூப்பராக தான் இருக்குது. இந்த அரசியலுக்கு வந்தால் தான் இப்போ விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அவர் படத்துலேயே வந்து நல்லா சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து தான் அவர் வந்து இப்போ ஒன்றுத்தும் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. அதனால் விஜய், அஜித்து இப்போ யாருமே இந்தமாதிரி அரசியலுக்கு வராமல் அவங்க படம் மட்டும் பண்ணாங்கன்னா அவங்க பேர் அப்படின்னு இருக்கு. இன்னும் அவ்வளோதான் ப்ரோ, போதும் ப்ரோ. இதுக்கு மேலே மறுபடியும் என்னத்தை போய் நடிச்சுக்கிட்டு, ஏஜ் ஆயிடுச்சு. அதோட கொஞ்ச நாள் விட்டுடலாம், அதே நேம்லேயே போயிடலாம். மறுபடியும் சொதப்பினா பேர் தான் ப்ரோ போவோம். ரஜினி தொடர்ந்து இப்போ படங்கள் நடிக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை, அது ரஜினி தொடர்ந்து நடிக்கிறது நடிக்காது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம். ஒரு ரசிகராக இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லறதுக்கு உண்டான கருத்து என்னென்னா, ஒவ்வொரு படம் நடிக்கும்போது எதிர்பார்ப்பை மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்திட்டு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சோன்னே அந்த ரசிகர்களுடைய மனப்பக்குவத்தை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்காமல் போகிறது ரொம்ப வேதனை அளிக்கிற விஷயம். அது தலைவருக்கு இது வரையும் பேர் கரெக்டாக நிற்கிது, இதுக்கு மேலே நினச்சாலும் நிற்கும். ஆனால் அரசியலுக்கு மட்டும் வராமல் தான் இன்னும் பேர் நிற்கும். படமே தொடர்ந்து நடிக்கணும். ஆ, நடிக்கலாம்.
சில பேர்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து விசுவாசம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்குது ப்ரோ, அதை பற்றி. அதுதான் டேரக்டர் ரெண்டும் ஒரே பேர் தான், ஒரே ஒருத்தர் தான். ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படம், அந்த படம் எப்படி ஃபேமிலி பாட்டு படம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. எல்லாமே எடுத்தது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நீ யார் ரசிகர்? நம்ம தலை ரசிகர் தான். ஃபஸ்ட் டே போவீங்களா? ஆ போவோம். அண்ணா தான் சரவெடி தீபாவளியாக இருக்கும் ப்ரோ.